சுரத்தோசம் சாரல் வேதம் ஜோதிடர்கள் தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிஷம் வெப்சைட்ல அனைத்து பூர்வமான ஜோதிடர்களை படித்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயத்தில் பேசிய வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பொருள்களில் தங்களுக்கான ஜாதக உலகங்களை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 27 நட்சத்திரத்திற்கும் வரிசையாக அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணங்கள், நட்சத்திரத்தினுடைய அடிப்படை அம்சங்கள், அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய உணவு நாட்டங்கள், அதே போல ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த அல்லது சித்தி அடைந்த அடியார்களுடைய மகான்களுடைய பெயர்கள் என அடங்கிய ஒரு தொகுப்பாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தொடர்ந்து பார்த்துகிறோம். அதில் இந்த பதிவில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணங்கள், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய உணவு நாட்டங்கள், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அல்லது சித்தி அடைந்த அடியார் மகான்கள், பூசம் நட்சத்திரத்தினுடைய அடிப்படை விவரங்கள் என அடங்கிய ஒரு தொகுப்பாக பூசம் நட்சத்திரத்திற்காக இந்த பதிவின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். முதலில் பூசம் நட்சத்திரத்தின் அடிப்படை விவரங்கள் என்று பார்க்கும்போது, பூசம் நட்சத்திரத்தின் அதிபத்திய கிரகமாக இருப்பது சனி, அதே போல பூச நட்சத்திரத்தின் அதிதேவதையாக இருக்கக்கூடியது பிரகஸ்பதி தேவதை, அதே போல பூச நட்சத்திரத்தின் யோனியாக இருப்பது ஆண் ஆடு, பூச நட்சத்திரத்தின் கணமாக இருப்பது தேவகணம், பூச நட்சத்திரத்தின் பூதமாக இருப்பது நீர் காற்று, இந்த நட்சத்திரத்தின் ராசி இருப்பாக கடகராசியில் 3 முக்கோணம் மங்கிய நட்சத்திர கூட்டங்களின் தொகுப்பாக இந்த நட்சத்திர மண்டலம் இருக்கிறது. ராசி சக்கரத்தில் இந்த நட்சத்திரத்தின் இருப்பு பாகை என்று பார்க்கும்போது, கடகராசியில் பாகை 93-20 கலை முதல் 106-40 கலை வரை இருப்பாக இந்த நட்சத்திரம் உள்ளது. இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் ராசிநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் ஆகும். சந்திரன் பூச நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் திகழ்கிறது, அதே போல அவர்களுக்கு ஜென்ம ராசியாக கடகராசி திகழ்கிறது. சந்திரன் மனோகாரகன் உடல்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய காரணத்தினால் ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ஒருவர் பிறக்கிறாரோ, இந்த ராசியில் பயணிக்கும் போது ஒருவர் பிறக்கிறாரோ, அதை பொறுத்தே ஒருவருடைய மனகுண அமைவு அமைகிறது என்று ஜோதிடம் பெரிதும் கருதுகிறது. அந்த வகையில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குண அமைப்பு என்று பார்க்கும்போது, ராசி சக்கரத்தில் 8வது நட்சத்திரமாக இருக்கும் பூசத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் அபராவித்தை அதாவது பூலோக கல்வி அறிவிற்கும் மற்றும் செழிப்பான குணங்களுக்கும் ஆதார அறிகுறியாக இருப்பவர்கள். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால், தி ஸ்டார் பர்ன் பர்சன்ஸ் ஆர் தி சிம்பிள் ஆஃப் ஓல்டு மெட்டீரியல் நாலேஜ் அண்ட் ப்ரஸ்பரட்டி திங்கிங். அதாவது இந்த உலகம் சார்ந்த அறிவு நிறைய பெற்றிருப்பார்கள். உதாரணமாக அறிவியல், கலையியல், நிதியியல், உற்பத்தி போன்ற விஷயங்களில் ஏதேனும் ஒன்றில் அனுபவ அறிவை பெற்றிருப்பார்கள். அதே போல வளர்ச்சிக்கு மற்றும் முன்னேற்றத்திற்கும் உண்டான செழிப்பான குணங்களையும் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உற்றார் உறவினர்களுக்கு உதவிகள் செய்வதற்குண்டான பாசம் நேசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். முக்கியமாக அன்பான தாய் இவர்களுக்கு அமைந்துவிட்டால் இவர்கள் அந்த தாயின் மீது அதிக பாசத்துடனும் அக்கறையுடனும் நடந்து கொள்வார்கள். தாயின் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பார்கள். இவர்கள் நன்கு வாழ்ந்தால் தனக்கு பிடித்தமானவர்களுக்கும் தன்னை போல் நன்றாக வாழ வேண்டிய ஊக்கத்தை அளிப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் பலர் உள்ளுணர்வான அறிவும் தான் அறிந்ததை சக்தி வாய்ந்த பேச்சின் மூலம் வெளிப்படுத்தவும் தெரிந்திருக்கலாம். புதிய ஆக்கப்பூர்வமான திறன்களுக்கு முக்கியத்துவமும் அவற்றில் சிலவற்றில் உறுதியான குணத்தன்மையும் பெற்றிருப்பார்கள். இந்த நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை எதிர்பார்ப்பு என்று பார்க்கும் போது, ஒருவித துடிப்பான அமைதியும் பன்மடங்கான நம்பிக்கையும் மற்றும் தேவைகளை முறையாக அடைவதுமே இவர்கள் வாழ்க்கையின் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப் என்று இந்த அமைதியும் பன்மடங்கான நம்பிக்கையும் தேவைகளை பொறுமையாக அடைவதுமே அவர்கள் ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப் என்று கருதலாம். அதுவே வாழ்க்கையினுடைய முழுமை என்று கருதலாம். நான் மேலே சொன்னதெல்லாம் சந்திரன் ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்தவர்களுக்கு நன்கு பொருந்தும். சந்திரனின் ராசியான இதில் சந்திரன் வேறு வகையில் ஏதேனும் பாதிக்கப்பட்டு இருந்து பிறந்திருந்தார்கள் என்றால், இயல்பாக அவர்களுக்கு சுயநலமான எண்ணங்கள் இயல்புகள் அதிகமாக இருக்கும். தற்பெருமை மற்றும் பொறாமை போன்ற குணங்கள் அதிகமாக தோன்றலாம். பாரபட்சமாக இருக்கும் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அமையலாம். குடும்ப வளர்ச்சி அதனால் தடைபடலாம். விமர்சனங்கள் அதிகமாக எழலாம். இருந்தாலும் நட்சத்திரத்தில் சந்திரன் வளமாக பெற்றிருப்பவர்கள் படைப்பாற்ற உள்ளவர்கள். லகு நட்சத்திரமாக பூசம் இருப்பதால் காலத்திற்கு அல்லது சூழ்நிலைக்கு தக்க யதார்த்த மனப்போக்கு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். தான் செய்வது அனைத்து மக்களுக்கும் பிடிக்கிறதா என்று பார்க்கக்கூடியவர்களாக பலர் இருக்கலாம். நாட்டின் அரசியல் அல்லது நாட்டின் பொருளாதார நலன்கள் பற்றிய ஆர்வம் உள்ளவர்கள். தனது அழகு மற்றும் தனது தோற்ற சமச்சீர் நிலையை பராமரிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த புகழ் பெற்றவர்களில் பலருக்கு ஆசானுக்குரிய குணங்கள் பெற்றிருப்பார்கள். அதாவது அறிவுறுத்தல், கற்பித்தல், வழிகாட்டல் போன்ற பண்புகள் பெற்றிருப்பார்கள். வாழ்க்கையின் பிற்பாதியில் மெல்ல மெல்ல ஆன்மீக சாஸ்திரங்களில் பக்குவத்தை அடைவார்கள் அல்லது உறவுகளை இணைத்துக் கொள்வதில் பக்குவத்தை அடைவார்கள். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால், இன் லேட்டர் இயர்ஸ் ஆஃப் த லைஃப் there are slowly getting mature in spiritual practices or mature of the relationship bonding.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவான உணவு நாட்டங்கள் மற்றும் சுவை விருப்பங்கள் என்று பார்க்கும் போது பால் பால் சார்ந்த இனிப்புகள் பிரியம், இறைச்சி மீன் போன்ற அசைவ உணவுகளில் அளவான பிரியம் உள்ளவர்கள், பழங்கள் அதன் சாறுகள் சேர்ந்த உணவுகள் பிடிக்கும், நெய் நெய் சேர்த்த பொறித்த பால் இனிப்புகள், பாதாமுந்திரியால் செய்த பலகாரங்கள், பாயாச வகைகள், அதே போல சர்க்கரை வெல்லம் அல்லது கருப்பட்டி போன்றவற்றில் ஊற வைக்கப்பட்ட இனிப்பு வகைகள், அளவான மசாலாக்கள் பயன்படுத்தப்பட்ட உணவுகள், சுவையான சாம்பார் மற்றும் சைவ குழம்புகள் இணைந்த சாப்பாடு, அல்லது அசைவ பிரியர்களாக இருந்தால் சுவையான அசைவ குழம்புகளுடன் இணைந்த சாப்பாடு, பொது நீராகாரங்கள் மற்றும் சிலருக்கு பாரம்பரிய நீராகாரங்களும் பிடிக்கும், நீரில் அல்லது ஆவியில் வேக வைத்த இட்லி இடியாப்பம் புட்டு கொழுக்கட்டை போன்றவைகளில் மீது நாட்டம் இருக்கும், நீர் நிறைந்த பழங்கள் காய்கறிகள் ஊட்டம் அளிக்கும் உணவு பதார்த்தம், தற்காலத்தில் ஐஸ்கிரீம் பிஸ்கட் கேக்குகளில் கூட பிரியம் வரலாம், எண்ணெயில் வேக வைத்த உணவுகள், குளிரூட்டி பாதுகாத்த உணவுகள் எல்லாம் இவர்களுக்கு பிடிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கும். பொதுவாக சொல்வதென்றால் பாரம்பரிய சமய கலைஞர்களுக்கு தெரிந்திருக்கும் சாத்வீக தாமச உணவு வகை உணவுகள் என்று சொல்வார்கள். அது பழைய பாரம்பரிய சமய கலைஞர்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த சாத்வீக மற்றும் தாமச உணவு வகைகள் கலந்த உணவு வகைகளை அதிகமாக விரும்பி உண்பவர்களாக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அல்லது சித்தி அடைந்த அடியார்கள் மகான்கள் என்று பார்க்கும்போது செருத்துணை நாயனார், அமினந்தி அடிகள், முனையிடுவார் நாயனார், சேக்கிலார் போன்ற மகான்கள் அடியார்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அல்லது சித்தி அடைந்த அடியார்களாக திகழ்கிறார்கள். பூசம் நட்சத்திரத்தின் அடிப்படை விவரங்கள், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய பொதுவான குணநலன்கள், அது மட்டுமல்லாமல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய சுவை விருப்பங்கள், உணவு நாட்டங்கள், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அல்லது சித்தி அடைந்த அடியார்கள் மகான்களுடைய பெயர்கள் என தொடர்ந்து தொகுப்பாக இந்த பதிவை பார்த்தோம். அடுத்த பதிவில் மற்றொரு நட்சத்திரத்திற்கான இந்த விவரங்களை பார்ப்போம். தொடர்ந்து எமது ஜோதிடப் பிரிவுக்கு ஒத்துழைத்து வந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரங்களான வந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்தியாவில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.